Hello viewers, welcome to Men Poriyaalan channel. இன்னைக்கு நம்ம PowerAppsல 6th chapter பார்க்கறோம். இந்த chapterல நம்ம ஒரு vacation tracker app build பண்றது எப்படின்றத பார்க்கலாம். So usually vacation trackerன்றது எல்லா ஆர்கனைசேஷன்லயும் ஒரு காமனான ஒரு requirement. So எல்லா team membersம் அவங்களோட சூப்பர்வைசர்க்கோ ஒரு மேனேஜர்க்கோ வந்து லீவ் ரெக்வெஸ்ட் வந்து மொபைல் ஆப் மூலமா அனுப்புறதுன்றது ஒரு காமனா இருக்கிற விஷயம் தான். So நம்ம இன்னைக்கு பில்ட் பண்ண போற vacation tracker ஒரு காமனான ஆப் தான். ஆனா அதுல நம்ம ஒரு சின்ன ட்ரிக்கியான பார்ட்டா நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அது என்னன்னா நம்பர் ஆஃப் வெகேஷன் டேஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் இதனோட டிஃபரன்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் டேஸ் அது ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமே அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு பில்ட் பண்ண போற அந்த ஆப்ல இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்குள்ள இருக்க டிஃபரன்ஸ்ல வீக்கெண்ட்ஸ் இருந்தா அதை எப்படி நம்ம எக்ஸ்க்ளூட் பண்றது, அண்ட் அது மட்டும் இல்லாம கம்பெனி ஹாலிடேஸ் கேலண்டர்ல இருந்து அந்த பப்ளிக் ஹாலிடேஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ண அந்த ஹாலிடேஸையும் அந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்குள்ளே இருக்கும்போது அதையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்குள்ளே ஒரு 10 days டியூரேஷன் இருக்கிற மாதிரி லீவ் அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 2 weekend இருக்குது, ஒரு பப்ளிக் ஹாலிடே இருக்குது அப்படின்னும் போது மொத்தம் 7 days தான் வரும். ஸோ இந்த 7 days அப்படின்ற நம்பரை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக் இருக்கும். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வெக்கேஷன் ட்ராக்கரை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்த ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து வித், இன்னொன்று வந்து ஃபார் ஆல். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ வித் ஃபங்க்ஷன் அதை என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஃபங்க்ஷன் ஒரு சிங்கிள் ரெக்கார்டுக்கான ஒரு ஃபார்முலாவை இவாலுவேட் பண்ணும். அண்ட் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கான ஃபார்முலாவை இவாலுவேட் பண்ணும். நார்மலா 2 டேட்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் டேட் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 2 particular ஸ்டார்ட் டேட் அண்ட் டேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த ஸ்டார்ட் டேட் வந்து டேட்டா கார்டு வேல்யூ 3, டேட்டா கார்டு வேல்யூ 4. ஸோ 2 டேட் ஸ்டார்ட் டேட் டேட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கூட ரிசல்ட் வந்து அவர்ஸில் வேணுமா, மில்லி செகண்ட்ஸில் வேணுமா, மந்த்ஸில் வேணுமா, குவார்ட்டர்ஸில் வேணுமா, டேஸில் வேணுமா, எல்லாமே இருக்கும். நமக்கு வந்து டேஸ் இருந்தால் போதும். டேஸ் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி 21 அண்ட் 27க்குள்ளே மொத்தம் 6 நாள் இருக்குது. ஸோ அதை இப்போ டிஃபால்ட்டாக இதை கால்குலேட் பண்ணி காட்டுருச்சு. ஆனால் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் படி இந்த சாட்டர்டே, சண்டே, அப்புறம் இந்த கம்பெனி ஹாலிடேஸ் இது எல்லாத்தையும் வந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னன்னு காட்டணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேலண்டரில் 24, 25, 26 3மே வந்து ஹாலிடேவாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 24, 25, 26 இந்த 3 நாள், அப்புறம் 22, 23 இந்த மொத்தம் 5 நாளும் இக்னோர் பண்ணிடணும். 5 நாள் இக்னோர் பண்ணிடுச்சுன்னா ஒரு நாள்ன்ற மாதிரி தான் கணக்கு வருது. ஸோ அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேட் டிஃப்ரென்ஸ் வந்து நார்மலாக 2 டேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணும். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு இது இப்போது சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அதனால இதை நான் எடுத்துடுறேன் இப்போது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் டேட்டுக்கும் எண்ட் டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சிங்கிள் காலம்குள்ளே கொண்டு வந்துடணும். அந்த சிங்கிள் காலம்குள்ளே அதை கொண்டு வந்துட்ட பிறகு அதை நம்ம வந்து வித் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதுதான் என்னோட டேட் ரேஞ்ச் அப்படின்றத செட் பண்ணிடுறோம். ஸோ இந்த டேட் ரேஞ்ச் இதுதான் அப்படின்னு வித் ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதில் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த சீக்வன்ஸை கெட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்த டேட் வந்து கம்பெனி ஹாலிடேஸ்குள்ளே வருதா இல்லை வீக் டேல வருதா இதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸை வந்து கேல்குலேட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம இங்க போடணும் ஓகே சோ இப்போ நான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து with ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் with ஃபங்க்ஷன் நம்ம ஓபன் பண்ண உடனே ஸ்கோப் காட்டுது சோ ஸ்கோப்க்குள்ள என்ன பண்ண போறோம் நம்ம நம்மளோட date range வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு வேரியபிள் குள்ள வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும் சோ அந்த date range நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் குள்ள இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு சீக்வென்ஸ் குள்ள கொண்டு வரணும் சோ சீக்வென்ஸ் குள்ள ஏன் கொண்டு வரணும்னா சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான் அதை வந்து நம்ம சிங்கிள் காலம் குள்ள ஒவ்வொரு டேஸா வந்து ஆட் பண்ணிக்க முடியும் So, அது எப்படின்னா So first number order start date. Dot select date. Formula would second half so with under first half in the first half the date range kulla idellaam mudichachi ipo second half la idoda actual formula so in the date range endradha enoda with function oda scope ipo oda actual formula enna panna porana namba count if use panni and week day calculate panna porom so count if endra or function use panni and week day eppadi calculate pandradhu nanu solren So countif function usually என்ன பண்ணும்னா ஒரு சோர்ஸ்ல இருக்கிற ஒரு டேட்டாவை ஒரு particular condition வச்சு evaluate பண்ணி அது எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும் சோ இப்போ இந்த countif குள்ள நம்மளோட சோர்ஸ் டேட்டா வந்து இந்த date range தான் நம்மளோட சோர்ஸ் அதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்க போற கண்டிஷன் என்னன்னா value For all use பண்ணி கண்டுபிடிச்ச value in 2, 3, 4, 5, 6 சொல்லிடலாம் சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டேட் ரேஞ்ச்ன்ற என்னோட சோர்ஸ்ல வீக் டே வேல்யூ அதாவது நம்ம ஃபார் ஆல்ல சீக்வென்ஸ் பண்ணி எடுத்த ஒவ்வொரு டேட்டோட வேல்யூ இந்த 2 3 4 5 6 குள்ள இருந்தா மட்டும் அதனோட கவுண்ட வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும் சோ 1 and 7 மிஸிங் சோ 1 வந்து சண்டே 7 வந்து சாட்டர்டே சோ இந்த ரெண்டு கவுண்ட வந்து நம்ம இப்போ இக்னோர் பண்ணிருக்கோம் சோ நம்ம ஃபார் ஆல் குள்ள இருக்க எல்லா டேட் சீக்வென்ஸும் வந்து இந்த ஆர்டர்ல இருந்தா மட்டும் அத கவுண்ட் பண்ணி இப்போ நம்ம வேல்யூ வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்லி இருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்றேன் சோ நான் 19 and 26 குடுறேன் சோ இப்போ இது கடையில வந்து 6 டேஸ் காட்டுது ஆக்சுவலா 1 2 3 4 5 6 7 வந்திருக்கு So 22 and 23 வந்து அது இக்னோர் பண்ணிருக்கணும் சோ இப்போ 19 சேர்த்து கவுண்ட் பண்ணினா 1 2 3 4 5 6 So 6 என்ற வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. So 19 to 26 actually 8 days, அதுல வந்து 22 23 ரெண்டுத்தையும் இக்னோர் பண்ணி 6 days என்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. So நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. So இதுல இன்னும் நம்ம ஹாலிடேஸ் நெக்லெக்ட் பண்ணல, அது என்னன்றது கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம். So holidays இக்னோர் பண்றதுக்கு முன்னாடி இப்போ holidays லிஸ்ட் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன். Okay, so this is our holidays calendar. So நம்ம ஏற்கனவே இந்த சீக்வென்ஸ்ல சில டேட்ஸை வந்து எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி இங்க காமிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இந்த ஹாலிடேஸ் கேலண்டர்ல இருக்கிற டேட்ஸையும் நம்ம வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இந்த காலம் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துட்டு இங்க எப்படி கவுண்ட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ கவுண்ட் இஃப்ல ரெண்டாவது இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆண்ட் கண்டிஷன் இஃப் கண்டிஷன்ல எப்படி நம்ம ஒரு ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி கவுண்ட் இஃப்ல ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஆனா இங்க ஆண்ட் ஆப்ரேட்டரை நம்ம இனிஷியலாவே ஆட் பண்ணணும். ஸோ இந்த வீக் டேக்கு முன்னாடியே வந்து ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஸோ வீக் டே வேல்யூ இன் இந்த அரே இதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு not operator. So not இருக்குன்னா ஹாலிடேல இல்லாத ஒரு வேல்யூ அப்படின்றதால not. not குள்ள வேல்யூ source list holiday calendar அதுல இருக்கிற ஹாலிடே டேட் அப்படின்ற ஒரு காலம். ஹாலிடே டேட்ன்ற காலம்ல நம்ம ஆல்ரெடி எல்லா ஹாலிடேஸையும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த டேட்டையும் நம்ம வேல்யூ இருக்க டேட்டையும் கம்பேர் பண்ணி அதையும் இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கவுண்ட் டிப்ல கரெக்டாக நமக்கு தேவையான வேல்யூஸ் மட்டும் வரும். ஸோ இன்னும் ஏதோ ஒரு எரர் இருக்கு. இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட்டுங்க. இப்போ நமக்கு ரிசல்ட் கரெக்டா வந்துருச்சு. ஸோ 19 to 26 நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற டேட்குள்ள வெறும் 3 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கு. ஏன்னா வந்து 24, 25, 26 3 ஹாலிடேஸ் இருக்கு அண்ட் 22, 23 ரெண்டு வீக்கெண்ட் இருக்கு. ஸோ இது போக மிச்சம் இருக்கிற 19 and 26 19, 20 and 26 இந்த 3 டேஸ் இதுதான் வந்து இப்போ ஆக்சுவல் பிஸ்னஸ் டேஸா நம்ம கன்சிடர் பண்றோம் அண்ட் அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா ஒரு ப்ராப்பரான வெக்கேஷன் ட்ராக்கரை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து அப்படி. ஸோ இந்த வீடியோஸ் ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இது வந்து புரியும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த டேட் ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு. அவருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள், அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.